அபிமெலேக்கு எருபாகாலின் குமாரன் அபிமெலேக்கு சீகேமில் இருக்கிற தன் தாயின் சகோதரரிடத்திற்கு போய் அவர்களையும் தன் தாயின் தகப்பனுடைய வம்சமான அனைவரையும் நோக்கி, எருபாகாலின் குமாரர் 70 பேராகிய எல்லாரும் உங்களை ஆளுவது உங்களுக்கு நல்லதோ, ஒருவன் மாத்திரம் உங்களை ஆளுவது உங்களுக்கு நல்லதோ என்று நீங்கள் சீகேமில் இருக்கிற சகல பெரிய மனுஷரின் காதுகளும் கேட்க பேசுங்கள். நான் உங்கள் எலும்பும் உங்கள் மாம்சமுமானவன் என்று நினைத்துக் கொள்ளுங்கள் என்றான். அப்படியே அவன் தாயின் சகோதரர் சீகேமில் இருக்கிற சகல பெரிய மனுஷரின் காதுகளும் கேட்க இந்த வார்த்தைகளையெல்லாம் அவனுக்காக பேசினார்கள். அப்பொழுது அவன் நம்முடைய சகோதரன் என்று அவர்கள் சொன்னதினால் அவர்கள் இருதயம் அபிமெலேக்கை பின்பற்ற சாய்ந்தது. அவர்கள் பாகால் பேரித்தின் கோவிலிலிருந்து 70 வெள்ளிக்காசை எடுத்து அவனுக்கு கொடுத்தார்கள். அவைகளால் அபிமெலேக்கு வீணரும் போக்கிரிகளுமான மனுஷரை சேவகத்தில் வைத்தான். அவர்கள் அவனை பின்பற்றினார்கள். அவன் ஒப்ராவில் இருக்கிற தன் தகப்பன் வீட்டிற்கு போய் எருபாகாலின் குமாரராகிய தன் சகோதரர் 70 பேரையும் ஒரே கல்லின் மேல் கொலை செய்தான். ஆனாலும் எருபாகாலின் இளைய குமாரனாகிய யோதாம் ஒளித்திருந்தபடியினால் அவன் தப்பினான். பின்பு சீகேமில் இருக்கிற சகல பெரிய மனுஷரும் மில்லோவின் குடும்பத்தார் அனைவரும் கூடிக்கொண்டு போய் சீகேமில் இருக்கிற உயர்ந்த கல்வாரி மரத்தண்டையிலே அபிமெலேக்கை ராஜாவாக்கினார்கள். அபிமெலேக்கு எருபாகால் என்னும் கிதியனுடைய மறுமனையாட்டியின் குமாரன். இவன் சீகேம் ஊரை சேர்ந்தவன். அபிமெலேக்கு தன்னைத்தானே பெரியவனாக உயர்த்தி இஸ்ரவேல் புத்திரரை ஆளுகை செய்யும் அதிகாரத்தை பெற்றுக் கொள்கிறான். இவன் சிறு பிள்ளையாக இருந்தபோதே இவனுடைய தாய் இவன் மனதிலே ஆசி வார்த்தைகளை ஊட்டி வளர்த்திருக்க வேண்டும். அபிமெலேக்கு கிதியனுடைய குமாரன். கிதியோன் இஸ்ரவேல் புத்திரர் மத்தியிலே மிகவும் முக்கியமான நபராக இருந்தார். அவர்களை 40 வருஷம் நியாயம் விசாரித்தார். தானும் கிதியோனைப் போல இஸ்ரவேல் புத்திரரை ஆளுகை செய்ய வேண்டும் என்று அபிமெலேக்கு நினைத்திருக்கலாம். தன்னுடைய தகப்பனாரைப் போல தானும் உயர்ந்த பதவிக்கு வர வேண்டும் என்று அபிமெலேக்கு ஆசைப்பட்டிருக்கலாம். அபிமெலேக்கு சிறு பிள்ளையாய் இருந்தபோது அவனுடைய மனதிலே தோன்றின ஆசைகளை இப்போது நடைமுறையில் செயல்படுத்துகிறான். அபிமெலேக்கு என்னும் பெயருக்கு ராஜாவின் தகப்பன் என்று பொருள். இவன் கிதியோனின் குமாரன். சீகேமில் இருக்கிற மறுமனையாட்டிக்கு பிறந்தவன். வேதாகமத்தில் அபிமெலேக்கு என்னும் பெயரில் 5 நபர்கள் இருக்கிறார்கள். இஸ்ரவேல் புத்திரர் கிதியோனிடம், நீரும் உம்முடைய குமாரனும் உம்முடைய குமாரனின் குமாரரும் எங்களை ஆள கடவீர்கள் என்று கூறினார்கள். கிதியோனுக்கு 70 குமாரர்கள் இருக்கிறார்கள். மற்ற குமாரர்களைப் போல தனக்கு அதிக உரிமை இருப்பதாக அபிமெலேக்கு நினைத்தான். சீகேமில் இருக்கிற தன் தாயின் ஆதரவை அபிமெலேக்கு பெற்றுக் கொள்கிறான். சீகேமில் இருக்கிற பெரிய மனுஷர்கள் அபிமெலேக்கு ஆதரவு தருகிறார்கள். தங்களுடைய பட்டணம் பிரசித்தி பெற்றதாக ஆக வேண்டும் என்பது அவர்களுடைய எண்ணம். கிதியோனின் 70 குமாரர்களை கொல்வதற்காக பாகால் பேரியத்தின் கோவிலில் இருந்து 70 வெள்ளிக்காசை எடுத்து அவனுக்கு கொடுக்கிறார்கள். இந்த பணத்தை வைத்துக் கொண்டு அபிமெலேக்கு வீணரும் போக்கிரிகளுமான மனுஷரை சேவகத்தில் வைக்கிறான். அவர்கள் யோதாமை தவிர கிதியோனின் எல்லா குமாரர்களையும் கொன்று போடுகிறார்கள். இதன் பின்பு அபிமெலேக்கிற்கு எதிர்த்து நிற்பார் யாரும் இல்லை. சீகேமின் மனுஷர் அபிமெலேக்கை ராஜாவாக ஆக்குகிறார்கள். அவன் இஸ்ரவேலை 3 வருஷம் ஆட்சி புரிகிறான். கடைசியில் ஒரு ஸ்திரீ அவனை கொன்று போடுகிறாள். இஸ்ரவேல் புத்திரரை நியாயம் விசாரிப்பதற்கோ அல்லது அவர்களை ஆளுகை செய்வதற்கோ கர்த்தர் அபிமெலேக்கை அழைக்கவில்லை. கர்த்தர் தன்னை அழைக்காவிட்டாலும் அபிமெலேக்கு தன்னைத்தானே இஸ்ரவேலை ஆளுகை செய்யும் உயர்ந்த பதவிக்கு அழைத்துக் கொள்கிறான். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் கிதியோனை தம்முடைய ஊழியத்திற்கு அழைத்தார். மீதியானியர் கையில் இருந்து இஸ்ரவேல் புத்திரரை ரட்சிக்கும் பொறுப்பை கர்த்தர் கிதியோனிடத்தில் ஒப்புக் கொடுத்தார். கர்த்தர் கிதியோனோடு கூட இருந்தார். இப்படிப்பட்ட அழைப்பு எதுவும் இல்லாமலேயே அபிமெலேக்கு இஸ்ரவேலுக்கு ராஜாவாக வேண்டும் என்று ஆசைப்படுகிறான். இஸ்ரவேல் தேசம் அமைதலா இருக்கிறது. சத்துருக்கள் யாரும் அவர்களை ஒடுக்கவில்லை. ஆகையினால் இஸ்ரவேல் புத்திரரை சத்துருக்கள் கையிலிருந்து ரட்சிக்க வேண்டிய அவசியமே ஏற்படவில்லை. இஸ்ரவேல் புத்திரருக்கு இக்காலத்தில் நியாயாதிபதியும் தேவைப்படவில்லை. கிதியோனுடைய ஊழியத்தினால் இஸ்ரவேல் தேசத்தில் 40 வருஷங்களாக அமைதல் உண்டாயிற்று.
ஆனால் அபிமெலேக்கோ பேராசைப்பட்டு தன்னுடைய தகப்பனாராகிய கிதியோனைப் போல இஸ்ரவேல் புத்திரருக்கு நியாயாதிபதியாய் ஆக வேண்டும் என்று விரும்புகிறான். அபிமெலேக்கு தன்னுடைய ஆசையை நிறைவேற்றுவதற்கு தன்னுடைய தாயாரின் உற்றார் உறவினர்களை தந்திரமாக பயன்படுத்திக் கொள்கிறான். சீகேம் எப்ராயிம் கோத்திரத்தாருடைய சுதந்திர வீரத்தில் இருக்கும் பட்டணம். யோசுவா இஸ்ரவேல் புத்திரரை கடைசியாக சீகேமிலே கூட்டிச் சேர்த்தார். இஸ்ரவேல் கோத்திரத்தாரும் சீகே பட்டணத்தின் மீது மதிப்பும் மரியாதையும் வைத்திருக்கிறார்கள். சீகேமின் மனுஷரை தனக்கு சாதகமாக பயன்படுத்த வேண்டும் என்று அபிமெலேக்கு சதி ஆலோசனை பண்ணுகிறான். சீகேமின் மனுஷர் தன்னோடு கூட இருந்தால் இஸ்ரவேல் புத்திரரை ஆளுகை செய்ய வேண்டும் என்னும் தன்னுடைய ஆசையை நிறைவேற்றி விடலாம் என்று அபிமெலேக்கு நினைக்கிறான். அபிமெலேக்கை இஸ்ரவேல் புத்திரர் மீது ராஜாவாக்க வேண்டும் என்னும் எண்ணம் யாரிடத்திலும் இல்லை. அபிமெலேக்கு தனக்குத்தானே கனவு காண்கிறான். எப்படியாவது இஸ்ரவேல் புத்திரர் மீது ராஜாவாகிவிட வேண்டும் என்பது அபிமெலேக்கின் விருப்பம். இதற்காக அவன் சதி ஆலோசனைகளை மேற்கொள்கிறான். கிதியோனுக்கு 70 குமாரர்கள் இருக்கிறார்கள். இஸ்ரவேல் புத்திரர் கிதியோனிடம் போய் தங்களை ஆளுகை செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள். ஆனால் கிதியோனோ தானும் தன்னுடைய குமாரர்களும் அவர்களை ஆளுகை செய்ய மாட்டார்கள் என்று சொல்லிவிட்டார். ஆனால் அபிமெலேக்கோ இந்த உண்மையை மறைத்து சீகேமியரிடத்தில் பொய் வார்த்தைகளை வஞ்சகமாக சொல்லுகிறான். எருபாகாலின் குமாரர் 70 பேராகிய எல்லோரும் உங்களை ஆளுவது உங்களுக்கு நல்லதோ, ஒருவன் மாத்திரம் உங்களை ஆளுவது உங்களுக்கு நல்லதோ என்று அபிமெலேக்கு சீகேமியரிடத்தில் கேட்கிறான். இஸ்ரவேல் புத்திரரை கிதியோனுடைய 70 குமாரரும் ஆளுகை செய்ய விரும்புகிறார்கள் என்றும் தங்களுடைய தகப்பனாரின் அதிகாரத்தை தங்களுக்கு சொந்தமாக்கிக் கொள்ள ஆசைப்படுகிறார்கள் என்றும் அபிமெலேக்கு சீகேமியரிடத்தில் பொய் பிரச்சாரம் பண்ணுகிறான். இஸ்ரவேல் புத்திரரை கிதியோனுடைய 70 குமாரர் ஆளுவதற்கு பதிலாக தான் ஒருவன் மாத்திரம் அவர்களை ஆளுவது அவர்களுக்கு நல்லதா இருக்கும் என்று தன்னுடைய யோசனையையும் சொல்லுகிறான். மேலும் அவன் சீகேமியரை பற்றி சொல்லும்போது, நான் உங்கள் எலும்பும் உங்கள் மாம்சமுமானவன் என்று அன்பான வார்த்தைகளை பாசத்தோடு சொல்லுகிறான். அபிமெலேக்கின் ஆசை வார்த்தைகள் சீகேமியருடைய மனதிலே நன்றாய் கிரியை செய்கிறது. அவர்களுடைய இருதயம் அபிமெலேக்கை பின்பற்றி சாய்கிறது. அவர்கள் அபிமெலேக்கை பின்பற்றுகிறார்கள். எருபாகாலின் குமாரன் அபிமெலேக்கு சீகேமில் இருக்கிற தன் தாயின் சகோதரரிடத்திற்கு போய் அவர்களையும் தன் தாயின் தகப்பனுடைய வம்சமான அனைவரையும் நோக்கி, எருபாகாலின் குமாரர் 70 பேராகிய எல்லோரும் உங்களை ஆளுவது உங்களுக்கு நல்லதோ, ஒருவன் மாத்திரம் உங்களை ஆளுவது உங்களுக்கு நல்லதோ என்று நீங்கள் சீகேமில் இருக்கிற சகல பெரிய மனுஷரின் காதுகளும் கேட்க பேசுங்கள். நான் உங்கள் எலும்பும் உங்கள் மாம்சமுமானவன் என்று நினைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறான். அப்படியே அவன் தாயின் சகோதரர் சீகேமில் இருக்கிற சகல பெரிய மனுஷரின் காதுகளும் கேட்க இந்த வார்த்தைகளையெல்லாம் அவனுக்காக பேசுகிறார்கள். அப்பொழுது அவன் நம்முடைய சகோதரன் என்று அவர்கள் சொன்னதினால் அவர்கள் இருதயம் அபிமெலேக்கை பின்பற்ற சாய்கிறது. சீகேமின் பெரிய மனுஷர் தங்கள் பட்டணம் உயர்ந்த அந்தஸ்தில் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள். இஸ்ரவேல் புத்திரருக்கு அபிமெலேக்கு ராஜாவானால் சீகேம் ராஜதானி பட்டணமாயிருக்கும். இஸ்ரவேல் புத்திரர் எல்லோருக்கும் சீகேம் பிரதான பட்டணமாயிருக்கும். அபிமெலேக்கும் தன்னை சீகேமியருடைய சகோதரன் என்று சொல்லுகிறான். இதனால் சீகேமியரின் இருதயம் அபிமெலேக்கை பின்பற்ற சாய்கிறது. அபிமெலேக்கு கிடைக்கும் மேன்மை தங்களுக்கும் கிடைக்கும் என்று சீகேமியர் எதிர்பார்க்கிறார்கள். சீகேமின் பெரிய மனுஷர் பாகால் பேரியத்தின் கோவிலில் இருந்து 70 வெள்ளிக்காசை எடுத்து அவனுக்கு கொடுக்கிறார்கள். அவைகளால் அபிமெலேக்கு வீணரும் போக்கிரிகளுமான மனுஷரை சேவகத்தில் வைக்கிறான். அவர்கள் அவனை பின்பற்றுகிறார்கள். பாகால் பேரியத்தின் கோவிலில் இருப்பது சீகேமியருக்கு சொந்தமான பொதுப்பணம். சீகேமின் பெரிய மனுஷர் தங்கள் ஊருக்கு சொந்தமான பொதுப்பணத்தை அபிமெலேக்கு கொடுக்கிறார்கள். பாகால் பேரீத் தங்களை பாதுகாக்கும் என்று நம்பி சீகேமியர் தங்கள் வெள்ளிக்காசுகளை அதன் ஆலயத்தின் பொக்கிஷத்திலே சேர்த்து வைத்திருக்கிறார்கள். சீகேமியர் பாகால் பேரீத்திற்கு ஒரு கோவிலை கட்டுகிறார்கள். கர்த்தருக்கு காணிக்கை செலுத்துவதற்கு பதிலாக அவர்கள் பாகால் பேரீத்துக்கு செலுத்துகிறார்கள். இந்த கோவில் பணத்தில் இருந்துதான் கிதியோனின் 70 குமாரரை கொள்வதற்கான கூலி பணத்தை அபிமெலேக்கு பெற்றுக் கொள்கிறார். இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை விட்டு தூரமாய் விலகி போயிருக்கிறார்கள். கர்த்தர் தங்களுக்கு செய்த நன்மைகளையெல்லாம் மறந்து விடுகிறார்கள்.
அவர்கள் கர்த்தரை ஆராதியாமல் பாகால் பேரித் என்னும் நூதன தெய்வத்தை ஆராதித்து அதற்கு காணிக்கையும் கொடுக்கிறார்கள். அபிமெலேக்கும் சீகேமின் பெரிய மனுஷர் கொடுத்த 70 வெள்ளிக்காசுகளை ஏற்றுக்கொள்கிறான். அபிமெலேக்கு இஸ்ரவேல் புத்திரரை ஆளுகை செய்ய தகுதியற்றவன். இஸ்ரவேலின் நியாயாதிபதி தேசத்தில் உள்ள விக்கிரக ஆராதனையை அழித்து போட வேண்டும். விக்கிரகங்களின் பலிபீடங்களை நிர்மூலம் பண்ண வேண்டும். ஆனால் அபிமெலேக்கோ பாகால் பேரீத்தின் வெள்ளிக்காசுகளை பெற்றுக்கொண்டு அதன் ஆலயத்தை பாதுகாக்க தீர்மானம் பண்ணுகிறான். விக்கிரக ஆராதனையை அழிப்பதற்கு பதிலாக அதற்கு ஆதரவாய் இருக்கிறான். அபிமெலேக்கு சேனை எதுவும் இல்லை. பராக்கிரமசாலிகளை தன்னுடைய சேவகத்தில் வைப்பதற்கு அவனிடத்தில் பணமும் இல்லை. இப்போதோ சீகேமின் பெரிய மனுஷர் அபிமெலேக்கு 70 வெள்ளிக்காசுகளை கொடுத்திருக்கிறார்கள். அவன் அந்த பணத்தை கொண்டு வீணரும் போக்கிரிகளுமான மனுஷரை தன்னுடைய சேவகத்தில் வைக்கிறான். அவர்கள் அபிமெலேக்கை பின்பற்றுகிறார்கள். வீணரும் போக்கிரிகளுமான மனுஷர் என்னும் வாக்கியத்திற்கு வேலை வெட்டி இல்லாத மனுஷர்கள், சும்மா இருந்து பொழுதை போக்குகிறவர்கள் என்று பொருள். இவர்கள் மரித்து போனாலும் இவர்களை பற்றி யாரும் கவலைப்பட மாட்டார்கள். இப்படிப்பட்ட துன்மார்க்கர் அபிமெலேக்கினுடைய ராஜ்யத்தின் அஸ்திவாரமாக இருக்கிறார்கள். இவர்கள் மூலமாகவே அபிமெலேக்கிற்கு பல பிரச்சனைகள் உண்டாயிற்று. அபிமெலேக்கின் சேவகத்தில் இருப்பவர்களுக்கு சமுதாயத்தில் நல்ல பெயர் இல்லை. அவர்கள் வீணர்கள், துர்க்குணம் உள்ளவர்கள், போக்கிரிகள், பிறரை வஞ்சிக்கிறவர்கள், ஒழுக்கமும் கட்டுப்பாடும் இல்லாமல் தாறுமாறாக ஜீவிக்கிறவர்கள். அபிமெலேக்கு அப்படிப்பட்டவர்களுக்கு பணம் கொடுத்து அவர்களை தன்னுடைய சேவகத்திலே வைத்துக் கொள்கிறான். இஸ்ரவேலின் நியாயாதிபதி இஸ்ரவேல் புத்திரரை அவர்களுடைய சத்துருக்களின் கைகளில் இருந்து ரட்சிக்க வேண்டும். ஆனால் அபிமெலேக்கோ கிதியோனுடைய 70 குமாரரில் ஒருவனை தவிர மற்ற 69 பேரையும் ஒரே கல்லின் மேல் கொலை செய்கிறான். அபிமெலேக்கு ஒப்ராவில் இருக்கிற தன் தகப்பன் வீட்டிற்கு போய் எருபாகாலின் குமாரராகிய தன் சகோதரர் 70 பேரையும் ஒரு கல்லின் மேல் கொலை செய்கிறான். ஆனாலும் எருபாகாலின் இளைய குமாரனாகிய யோதாம் ஒளிந்திருந்தபடியினால் அவன் தப்புகிறான். 70 குமாரரில் யோதாம் மட்டும் தப்பி ஓடி பிழைத்துக் கொள்கிறான். வரலாற்று காலங்களில் ஆட்சியை கைப்பற்றுவதற்காக ஒரே குடும்பத்தில் இதுபோன்ற கொலை சம்பவங்கள் ஏராளமாய் நடைபெற்றிருக்கிறது. செத்துப்போனவர்கள் எல்லோருமே அபிமெலேக்கின் சகோதரர்கள். இஸ்ரவேல் புத்திரர் மீது எப்படியாவது ராஜாவாகிவிட வேண்டும் என்னும் பேராசை அபிமெலேக்கின் இருதயத்தில் நிரம்பி இருக்கிறது. தன்னுடைய ஆசையை நிறைவேற்றுவதற்கு அபிமெலேக்கு எதையும் செய்ய துணிந்திருக்கிறான். பேராசை மனுஷனுடைய குணத்தை மிருக குணமாக மாற்றிவிடுகிறது. அபிமெலேக்கு கிதியோனுடைய குமாரனா இருந்தாலும் கிதியோனுடைய நல்ல சுபாவம் இவனிடத்தில் சிறிதும் காணப்படவில்லை. அபிமெலேக்கு தன்னுடைய தகப்பனாராகிய கிதியோனுடைய நற்பெயரை அழித்து போடுகிறான். இப்போது இஸ்ரவேல் புத்திரர் மீது ராஜாவாவதற்கு அபிமெலேக்கை தவிர வேறு ஒருவரும் இல்லை. கிதியோனின் குமாரர்களில் ஒருவன் தப்பித்து ஓடிவிட்டான். மற்றவர்களை அபிமெலேக்கு கொன்று போட்டான். பின்பு சீகேமில் இருக்கிற சகல பெரிய மனுஷரும் மில்லோவின் குடும்பத்தார் அனைவரும் கூடி கொண்டு போய் சீகேமில் இருக்கிற உயர்ந்த கர்வாலி மரத்தண்டையிலே அபிமெலேக்கை ராஜா வாக்குகிறார்கள். மில்லோ சீகேமிற்கு அருகில் உள்ள பெரிய ஊர். இது அரணிப்பான பட்டணம். இவர்கள் அபிமெலேக்கை ராஜாவாக ஆக்குவதற்கு சீகேமின் மனுஷருக்கு உதவி புரிந்தார்கள். இஸ்ரவேலில் ஒரு ராஜ்யத்தை ஸ்தாபிக்கும் முதலாவது முயற்சி இங்கு நடைபெறுகிறது. மோசேக்கு 283 வருஷங்களுக்கு பின்பு அபிமெலேக்கு ராஜாவாகிறான். சவுலின் ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படுவதற்கு 247 வருஷங்களுக்கு முன்பு அபிமெலேக்கு ராஜாவாகிறான். உயர்ந்த கர்வாலி மரம் ஒரு மலையின் மேல் உள்ளது. அபிமெலேக்கு இஸ்ரவேலில் தன்னைத்தானே ராஜாவாக்கிக் கொள்கிறான். அவன் முடிசூடும் நிகழ்ச்சியை எல்லோரும் காண வேண்டும் என்பதற்காக உயர்ந்த கர்வாரி மரத்தண்டையில் ஜனங்கள் அபிமெலேக்கை ராஜா வாக்குகிறார்கள். அபிமெலேக்கை ராஜா வாக்குவதற்கு முன்பாக சீகேமின் பெரிய மனுஷர் கர்த்தருடைய சமூகத்திலே விண்ணப்பம் பண்ணவில்லை. கர்த்தருடைய ஆலோசனைகளை பெற்றுக் கொள்ளவில்லை. தங்களுக்கு ஒரு ராஜா வேண்டுமா என்று கூட சீகேமின் மனுஷர் கர்த்தரிடத்தில் விண்ணப்பம் பண்ணவில்லை. தங்களுக்கு யார் ராஜாவா இருக்க வேண்டும் என்பதை தீர்மானிப்பதற்கு முன்பாக தங்களுக்கு ராஜா வேண்டுமா என்பதை சீகேமின் சகல பெரிய மனுஷரும் கர்த்தரிடத்தில் விசாரித்து கேட்க வேண்டும். அபிமெலேக்கின் சகோதரரை கொலை செய்வதற்கு சீகேமின் பெரிய மனுஷரும் உடந்தையாயிருக்கிறார்கள். அபிமெலேக்கு ஒரு கொலைக்காரனாய் இருந்தாலும்
அவர்கள் அவனை தங்களுக்கு ராஜா வாக்குகிறார்கள். கொலைகாரனுக்கு தண்டனை கொடுப்பதற்கு பதிலாக அவனுக்கு உயர்ந்த பதவியை கொடுக்கிறார்கள். சீகேமில் இருக்கிற சகல பெரிய மனுஷரும் மில்லோவின் குடும்பத்தார் அனைவரும் அபிமெலேக்கை ராஜா வாக்குகிறார்கள். இஸ்ரவேலின் மற்ற ஜனங்கள் யாரும் அபிமெலேக்கை ராஜா வாக்க வரவில்லை. அவர்கள் இந்த சம்பவத்தை கண்டுகொள்ளவே இல்லை. அவர்களுக்கு இது பற்றிய கரிசனை எதுவும் இல்லை. அவர்கள் நிர்விசாரமாய் ஜீவிக்கிறார்கள். இஸ்ரவேல் புத்திரர் கிதியோனுடைய வீட்டாருக்கு நன்மை பாராட்டவில்லை. கிதியோன் என்னும் எருபாகால் இஸ்ரவேலுக்கு செய்த சகல நன்மைக்கு தக்க தயவை அவன் வீட்டாருக்கு பாராட்டாமலும் போனார்கள்.